सिद्धिविनायक स्वामी की जय। मामरस्यम्भु सिद्धिविनायक मूर्ति की जय। விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபாடு எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நாம் கூற இருக்கின்றோம். விநாயகர் எப்படி பண்ணுவதற்கு உண்டான இந்த மஞ்சளை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பிசைஞ்சு வச்சுட்டு 5 விதமான உருண்டையாக வச்சுட்டா 4 கைக்கும் 2 கைக்கு ப்ளஸ் 2 காலுக்கு 1 கிரீடத்துக்காக வச்சுக்கலாம். மஞ்ச அக்ஷதை சோபனாக்ஷதைன்னு பேர். மங்களகரமான இந்த மஞ்சள் அக்ஷதை, கற்பூரம், விபூதி, குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கற்பூரம், உதிரி புஷ்பங்கள் கையை தொடுத்து இப்படி தொடச்சிக்கணும். தொடச்சுட்டு கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கணும். ஒரு புஷ்பம் எடுத்துட்டு நல்லா குருவை பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜேபரோகிணாம் நிதஜே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமஹ. சத்குரு பரமகுரு பரமேஷ்டி குரு ஜெகத்குரவே நமோ நமஹ. அப்படி குருவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. ஒருத்தருக்கு ஒரு அம்பாள், சிவன், இந்த மாதிரியான குலதெய்வம் இருக்கும். அந்த மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சாக்க சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை நல்லா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிங்க. அது மாதிரி தொழில் ஸ்தாபனத்தில் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவினுடைய நாமதேயத்தையோ இல்லை அவருடைய உருவத்தையோ நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது அடுத்தது சங்கல்பம். சங்கல்பம் அப்படின்னாலே விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னா நம்மளுடைய என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லுவோம். அதுபோல் இந்த சங்கல்பத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம், திதி, வாரங்கள் இதெல்லாம் சொல்லுவோம். அதை நீங்கள் அப்படியே திருப்பி வாங்கி சொல்லலாம். இப்போது சங்கல்பம் அப்படியே எல்லோரும் பிள்ளையார் குட்டிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஸ்ரீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்னோபவசாந்தஜே. ஓம்பூ பிராணாயாமம் பண்ணிங்க. இப்படி வலது காதை தொடணும். இப்படி இடது கை கீழே, வலது கை மேலே. அதில் அக்ஷதையும் புஷ்பமும் இப்படி கையில் இருக்கணும். முமுபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆஜ்யயாக பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்தி அர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா கௌரீபதேஹே வாணிபதேஹே லக்ஷ்மீபதேஹே ஆங்கிரீகம் கரிஷமானஸ்ய நிர்விக்னேன பரிசமாப்தர்த்தம் மாதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷே. சுபே சோபனே முகூர்த்தி ஆத்ய பிரம்மணாக திதியபரார்த்தே ஸ்வேதபராக கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதி கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருடே பரதக்கண்டே மேரோஹ தட்சிணே பாஸ்யே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே விவஹாரிகே பிரபவாதி ஷஷ்ட்யாஹ சம்பஸ்தராணாம் மத்யே இதானிம் மங்களகர ப்ளவநாம சம்பஸ்தரே தட்சிணாயனே வருஷரதௌ சிம்மமாசே சுக்லபக்ஷே அஸ்யாம் चतुर्थ्यां सुबदिदौ वासरः वासरस्तु मंगलश्रेः शुक्रवासर संयुक्तायां भृगुवासर संयुक्तायां चित्रा नक्षत्र संयुक्तायां सकल एवं गुण विशेषेण वजिष्ठायां अस्यां अस्य यजमानस्य गोत्रोद्भवस्य. இப்போ உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம், வீட்டில் உள்ளவங்க எல்லார் பேரும் எல்லாரையும் நினச்சிக்கலாம். அப்பா அம்மாவை நினச்சிக்கலாம். யாராக இருக்காங்களோ அவங்கள எல்லோரும் பேர் நட்சத்திரத்தெல்லாம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் குடும்பம் நன்னா இருக்கணும். குடும்பத்தில் உள்ள அன்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தையும் பெறணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் முதன்மையாக வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. ஆத்துக்கார் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு பதவிகள்லாம் கிடைக்கணும். அப்படிலாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிங்க. வியாபாரிகள்லாம் நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க. விநாயகரை வழிபாடு பண்ணாத உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு விநாயகரை சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. அதிலே நமக்கு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் பெரிய அரிய பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு. ஆகையினால் இப்போது அவங்கவுங்க கோத்திரம், நட்சத்திரம், பேர் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் அப்படியே அதை நான் இப்போ சொல்கிறத திருப்பி வாங்கி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே மனசுக்குள்ளே காதில் வாங்கிக்கோங்க. ஆவயோகோ சக குடும்பானாம் மம அப்படின்னு சொல்லிக்கலாம். मम सहकुटुम्बानां क्षेमधैर्य वीर्यधैर्य शौर्य आयुः आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थं धन कनक वस्तु वाहन लक्ष्मीकटाक्ष अभिवृद्ध्यर्थं अस्य यजमा मम कुलदेवतायाः परिपूर्ण अनुग्रह प्रसादबलप्राप्त्यर्थं श्री सिद्धिविनायक परिपूर्ण अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं क्षेमारोग्यदा सिद्ध्यर्थं आदित्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनिश्चर राहु केतु आदित्यादि नवग्रह देवता अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं दशाभुक्ति गोचार रीत्या सकल दोष पापशाप निवारणार्थ सिद्ध्यर्थं इहजन्मनि पूर्वजन्मनि जन्मजन्मांतर शापानां पापानां निवारणार्थ सिद्ध्यर्थं विनायक चतुर्थी पुण्यदिने विनायक स्वामिनः मम ग्रहे अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं विनायक चतुर्थ्याः शुभदिने महागणपति परिपूर्ण कृपयाः अनुग्रहात् सकल क्षेमाभिवृद्ध्यर्थं सुमंगलीनां दीर्घ सौमांगल्यदा वाप्त्यर्थं अस्य मम कुटुम्बे वज्रशरीर प्राप्त्यर्थं षष्ठ्यप्तपूर्ति सदाभिषेक पूर्णाभिषेक पर्यन्त वज्रशरीर प्राप्त्यर्थं अस्य मम सहकुटुम्बानां सर्वेषां लोकक्षेमार्थ सिद्ध्यर्थं இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது விநாயகரை பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூஜைகள்லாம் இப்போ பண்ண போகிறோம். அதனால் நல்லா விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. அகம் அத்தியகாரயுஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலத்தை இப்படி கையை தொட்டு தொடச்சிக்கணும். தொடச்சுண்டு முதல்ல விநாயகரை இப்போ பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஜலத்தில் ஒரு பாத்திரத்தில் ஜலம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி தீர தெய்வங்கள்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஜலத்தில் போடுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அதில் ஜலத்தில் ஓம்னு எழுதிவிட்டு ஒரு 7 தடவை ஓம் 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 ஓம்னு 7 தடவை ஓம்னு சொல்லிவிட்டு இப்படி மூடிட்டு அப்படியே உங்கள் மேலே தெளிச்சுங்க. இருக்கிறது வேணாம் அப்படியே எல்லா இடத்துலையும் இப்படி பூஜை சாமான்லாம் தெளிச்சுட்டு பிள்ளையார் மேலேயும் தெளிச்சிடலாம். அப்படி லேசாக ओम अर्गजरेनाश्रयणा संरोक्षां ओं ग्लां ग्लौं गंगणपते नमः शिवतनयपरेष्टं सर्वकल्याणमूर्तिं परसुकमलहस्तं शोभितं मोदकेन अरुणकुसुममालाव्याललम्बोदरन्दं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि. ओं ग्लां ग्लौं गंगणपते नमः वक्रतुण्डमहागणपते नमः आवागजामि. அப்படியே அர்ச்சதையை பிள்ளையார் மேலே போடுங்க. पादजोः पाद्यं समर्पयामि अर्घजोः अर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दरमाजपनीयं समर्पयामि. அப்படியே ஒரு 3 சொட்டு ஜலம் விடணும். அப்படியே ஒரு ஜலம் தெளிங்க. ஸ்நானானந்தரமாஜபனியம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதானு சமர்ப்பயாமி அப்படின்னு அக்ஷதையை போடுங்க. திவ்ய பரிமள கந்தாந்தாரஜாமி. அப்படியே சந்தனம் வைக்கணும். திவ்ய பரிமள கந்தாந்தாரஜாமி. அப்புறம் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி புஷ்பஹாரம் சமர்ப்பஜாமி. இப்படி சின்ன மாலை மாதிரி ஒன்று வச்சு அப்படி போடலாம். இருக்கு புஷ்பஹாரம் சமர்ப்பஜாமி புஷ்பாணி பூஜயாமி அப்படின்னு சொல்லி போட்டு அச்சதையை போட்டு புஷ்பஹாரம் சமர்ப்பஜாமி புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஒரு சிறப்பான அஷ்டோத்திரம்னு சொல்லலாம், இல்லைன்னா சிறப்பான அர்ச்சனைன்னு சொல்லலாம். சிறப்பாக ஒரு அர்ச்சனை அப்படி இந்த பூவை நிறையா வச்சுட்டு இருக்கிற பூவுக்கு இருக்கிற தகுந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அஷ்டோத்திரம் பண்ணலாம், சோடசநாமாவளியும் பண்ணலாம், 54 பண்ணலாம். அதுமாதிரி இப்போது நான் இப்போ அந்த அர்ச்சனை சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வாங்கி சொல்லிட்டு அப்படியே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே அர்ச்சனையை காதில் வாங்கிட்டு அப்படியே பண்ணலாம். सूर्याभ्यानलोचनं मणिलसत् कोडीरहस्तं महां नागेन्द्रारुणसुन्दरं करयुगां भुजेऽङ्गुशं पासगं दंतं मंजुलड्डुगंज दददं अस्तुध्वजे मेघलाः मालालंकृत मध्यमं भुजमिळते यज्ञोपवीतं भजे। ओं विनायकाय नमः। ओं विघ्नराजाय नमः। ओं गौरीः पुत्राय नमः। ओं गणेश्वराय नमः। ओं नमो व्रातपदये नमः। ओं नमो गणपतये नमः। ओं नम प्रपदपदये नमः। ओं नमस्ते स्तुलंबोधराय नमः। ओं ऐकदन्ताय नमः। ओं विघ्न विनाशिने नमः। ओं ओं शिवसुदाय नमः। ओं वरदमूर्तये नमः। ओं ओं बालगणपतये नमः। ओं ओं तरुणगणपतये नमः। ओं ओं वीरगणपतये नमः। ओं ओं विजयगणपतये नमः। ओं ओं स्वर्णगणपतये नमः। ओं ओं जय जय गणपतये नमः। ओं ओं हर हर गणपतये नमः। ओं ओं मंगलगणपतये नमः। ओं ओं पिंगलगणपतये नमः। ओं ओं उच्छिष्टगणपतये नमः। ओं ओं क्षिप्रराजगणपतये नमः। ओं ओं विप्रराजगणपतये नमः। ओं ओं हेरंबगणपतये नमः। ओं ओं लक्ष्मीगणेशाय नमः। ओं ओं शिवगणपतये नमः। ओं ओं शिवाक्षरगणपतये नमः। ओं महागणपतये नमः। ओं स्वर्णगणपतये नमः। ओं सिंधामणिगणपतये नमः। ओं आम्रगणपतये नमः। ओं वृक्षराजगणेशाय नमः। ओं महागणेशाय नमः। ओं कुबेरगणपतये नमः। ओं वाञ्छाकल्पलतागणपतये नमः। ओं अघोरगणनादाय नमः। ओं जय गणेशाय नमः। ओं महागणेशाय नमः। ओं सुयंबुगणेशाय नमः। ओं लक्ष्मीगणेशाय नमः। ओं महागणेशाय नमः। ओं नानाविधे परिबले पत्रपुष्पार्चनानि समर्पयामि। नमो नमः। ओं अष्टोत्तरमो இல்லை சோடசம் 16 நாமாவளியோ இல்லை 54 நாமாவளியோ சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் 108 போற்றியை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது அடுத்தது தூபம். ஓம் அகோரேஹேப்யோ தகோரேஹேப்யோ கோர கோரதரேப்யா சர்வேஹேப்ய சர்வசர்வேப்யோ நமஸ்தே ருத்ரரூபேப்யா தூபம் ஆக்ராபஜாமி धूपानंतरम् आचमनीयं समर्पयामि रक्षानीतारजामि। ओं सर्वस्याब्धे सर्वसुदर्धे सर्वमेव दीनाप्नोति सर्वं धयति दीपं दर्शयामि। दीपानन्तरमद आचमनीयं समर्पयामि। उक्किलसमायुक्तं नागवल्लीतटीरथं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिदाम् अनेन नालिकीरखण्डस्य कदलीफलताम्बूलमिधावाहम् अमृतं निवेदयामि। अमृतं भवतामृतमृतमर्षि अमृतप्राणवाहारनादरमः नालिकीरखण्डस्य कदलीफलताम्बूलमिधावाहम् अमृतं निवेदयामि। அப்படியே கற்பூர தீபாரணம் பண்ணலாம். ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்கள மகாகணபதே நம மங்கள தீபம் தரிசியாமி. ஓம் நமோ பிராதபதஜய நமோ கணபதஜய நம பிரபதபதஜய நமஸ்தே ஸ்துலம்போதராய கதந்தாய விக்ன விநாசனே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தஜே நமோ நமஹ. அப்படி ஆர்த்தி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு ஒரு சொட்டு ஜலம். தீபானந்தரமது ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு பூவை சுற்றி அப்படி ரக்ஷாந்தார ஜபானஹ. ஓம் அடுத்தது ₹1 காயின் அப்படி இல்லைன்னா ₹5 காயின் ஏதாவது ஒன்று காயின் எடுத்துங்க. கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துங்க. ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் விஜாபான் புசுமான் பவதே சந்திரபாபாபாம் புஷ்பமஹா புஷ்பவான் விஜாபான் புசுமான் பவதே ஏவம் வேதா யோபாமாயுதனம் வேதா ஆஜதனவான் பவதி வேதோர்த்தசன மந்திரபங்கஜம் சமர்ப்பயாமி. அப்படியே புஷ்பத்தை சாத்திடுங்க. இப்போ கையில் ஒரு புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க. பிள்ளையார இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் எல்லோரும் நலமாக இருக்கணும். எல்லா விதமான நற்காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும். எந்த காரியத்திலேயும் தடை இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலேயும் வெற்றி இருக்கணும். அப்படி விநாயகப் பெருமானை நன்றாக பிரார்த்தனை பண்ணிங்கோ. இந்த வெள்ளிக்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி வருவது லக்ஷ்மி கணபதி குபேர கணபதினு சொல்லக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம், லக்ஷ்மியினுடைய அனுகிரகம், அப்படி சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி. அதனால் அந்த பரிபூர்ணமான மகாலட்சுமி அனுகிரகத்தினால எல்லாருக்கும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் அதிவிரைவில் கல்யாணங்கள் நடக்கணும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் அதிவிரைவில் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும். கல்வி கேள்விகளில் குழந்தைகள் நல்ல மேன்மையடைய வேண்டும். வியாபாரிகள் நல்ல வியாபாரத்தில் நியாயமான லாபங்களை வைத்து நல்ல லாபங்கள் பெற வேண்டும். அப்படி வயோதிகர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் வைத்திய சிகிச்சையிலே சாமர்த்தியம் பெற்று ஆரோக்கியத்தோடு வஜ்ர சரீரத்தோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நன்றாக இப்பொழுது பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இப்போது ஐந்து கரத்தனை ஆனை முகந்தனை என்றள் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தியே மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றோமே. இனிதே உங்களுடைய இல்லத்திலே விநாயகர் அனைவருடைய இல்லத்திலேயும் வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தி. ஆகையினாலே விநாயக பெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்து இந்த புஷ்பத்தை அதில் சாத்திடுங்கோ. மகா கணபதே நமஹ. வேதோர்த்த சொந்த மந்திரபங்கஜம் பிரார்த்தனா புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பஜாமி. அப்படியே ஒரு 2-3 புஷ்பம் கையில் எடுத்துகிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி சுவாமிக்கு பிள்ளையாருக்கு புஷ்பத்தை சாத்தலாம். எல்லாம் சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் அன்றைக்கி விசர்ஜனம் பண்ணுற வழக்கம் இல்லை. அதனால் மண்ணு பிள்ளையார் அது மாதிரினா மறுநாள் தான் அதை யதாஸ்தானம் பண்ணுறதுன்னு சொல்லி விசர்ஜனம் பண்ணுறதுங்கிறது 3 நாள் கழித்து பண்ணுவாங்க. அதனால் 3 நாள் வரைக்கும் அந்த வழிபாடு செய்கிறது நல்லது. வேறு அன்றைக்கே யதாஸ்தானம் பண்ணுறது கிடையாது வழக்கம். 3 நாள் கழித்து 3 நாளைக்கும் பிள்ளையார் நம்ம ஆற்றுலேயே இருக்கிற மாதிரியும் 3 நாளைக்கும் இந்த மாதிரி பூஜையும் பண்ணலாம். 3 நாளைக்கு அவருக்கு பிடிச்ச கொழக்கட்டை, அப்பம், தேங்குழல் எல்லாம் வச்சு பஞ்ச பக்ஷணங்கள்லாம் படைச்சி எல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஓம் கம் கணபதே நமஹ. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.